ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நிலத்தின் புதிய விலை மதிப்பு என்னவாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்றத எப்படி வந்து நம்ம ஆன்லைனில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் அஃபிஷியலாக வந்து செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீடெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் அதாவது கைட்லைன் வேல்வி உங்களுடைய நிலத்தின் வழிகாட்டு மதிப்பு நீங்கள் வீட்டு மனையாக இருக்கலாம் இல்லை நிலமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வழிகாட்டு மதிப்பு இப்போதைக்கே தற்போதைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னவா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி டீடெயிலாக உங்களுடைய சர்வே நம்பர் அப்படிலாம் உங்களுடைய தெருவு நேம் ஊர் நேம் போட்டு எப்படி செக் பண்ணலாம்கிறத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தற்போதைய பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இடத்த வாங்க போகிறதா இருந்தாலும் சரி விற்க போகிறதா இருந்தாலும் சரி இல்லை தற்போதைய நீங்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி அதோடைய வழிகாட்டு மதிப்பை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் வந்து ஒரு விலை விலைப்பதிப்பு பட்டியல் இருந்தது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதோட மதிப்பை ஏற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க அதை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஆன்லைனில் செக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்ல முக்கியமா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி செக் பண்ணலாம் என்றதை கொடுத்துருக்கேன் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து ஏதாவது வந்து பத்திரப்பதிவு செய்ய போகிறீங்கன்னா அது கிரை பத்திரமா இருந்தாலும் சரி இல்லை தான பத்திரமாக இருந்தாலும் சரி அதுக்கு முத்திரை தாள் கட்டணம் எவ்வளோவா இருக்குது தற்போதைய எத்தனை பர்சன்டேஜாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணம் எவ்வளோ எத்தனை பர்சன்டேஜாக இருக்குது அப்படின்றத நம்ம டீடெயிலாக வந்து எப்படி ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து திருமண பதிவு ஏதாவது செய்ய போறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ கட்டணமாகும் அப்படி இல்லைன்னா நீங்க வில்லங்க சான்றிதழ் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் யூஸ் பண்ண வாங்க போகிறீங்கன்னா அதுக்கான கட்டணம் எவ்வளோவா இருக்கு அப்படின்ற கட்டணம் விவரங்கள் ஃபுல்லாக வந்து எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலான்றத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நிலத்தின் தற்போதைய வழிகாட்டு மதிப்பு என்னவாக இருக்குது அதுக்கு பதிவு செய்யணும்னா முத்திரைத்தாள் தாள் கட்டணம் எவ்வளோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் பதிவு கட்டணம் எவ்வளோ ஆகும்ன்றத டீட்டெயிலாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள் இப்போ டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சந்தை மதிப்பு வந்து கடுமையாக உயர்ந்திருக்கிறதுனால தமிழ்நாடு அரசு வழிகாட்டு மதிப்பு பார்த்தீங்கன்னா ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நடைமுறையில் இருந்த விகிதத்தை பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணத்தை தற்போது நாலு சதவீதத்திலிருந்து ரெண்டு சதவீதமாக வந்து குறைக்கப்பட்டிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா நிலம் வாங்குறது விற்கிறது வந்து நிறைய நடக்கும் டிரான்சாக்ஷன் அப்படின்றதுனால ரெண்டு ரெண்டு சதவீதமாக வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக வழிகாட்டு மதிப்பு வந்து மதிப்பை மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் எப்படி வந்து வழிகாட்டு மதிப்பை செக் பண்ணலாம்ன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன் அதுக்கு அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்லாம் குரோம் ப்ரௌசர் ஓப் பண்ணீங்க மொபைலாக இருந்தாலும் சரி பிசியாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க சர்ச் பாரில் போயிட்டு டிஎன்ஆர்இஜி ஐஎன்இடி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் ரெஜிட் நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் லோடாயிட்டு ஃபர்ஸ்ட்டே பார்த்திங்கனா டிஎன்ஆர்இஜி ஐ நெட் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகும் அந்த போர்ட்டல வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இதே போல தான் வந்து ஷோ ஆகும் இதை தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பதிவுத்துறையோட வெப்சைட் அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம செக் பண்ண போகிறோம் இதில் நீங்கள் ஹோம் பேஜ்க்கு வந்துட்டோன்னே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால் கால் சென்டர் கால் பண்ணுற மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் டேரெக்டாக கால் சென்டருக்கே கால் பண்ணலாம் இதில் நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க முகப்பு பக்கம் பதிவுத்துறை அப்படின்னு அதில் பார்த்தீங்கன்னா வழிகாட்டு மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் ஆயிட்டு இதே போல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளின் சொத்தி மதிப்பு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இப்போ ஒன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு முதல் மாற்றி அமைச்சிருக்காங்க அதுக்கு தான் வந்து நியூவாக ஒரு ஆப்ஷன் வந்து ஃப்ரம் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வழி வழிகாட்டு தேடுதல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழ அந்த ஆப்ஷன் டேட்டை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அந்த டேட்டை க்ளிக் பண்ணவனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே பரவ லோட் ஆகிட்டு பெயர் அடிப்படையில் தேடுவதற்கு இங்கே கொடுக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெருவு நேம் அப்படி இல்லை வில்லேஜ் நேம் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லைனா உங்கள் நிலத்தின் புலன் எண் நீங்கள் தெரிஞ்சு வச்சிக்கணும் இல்லை நிலம் வாங்க போகிறீங்க விற்க போகிறீங்கன்னா அந்த நிலத்தோடைய சர்வே நம்பர் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து மேக்ஸிமம் வந்து பட்டாளம் இருக்கும் அப்படின்னா சொத்து பத்திரத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களை பத்திர பதிவிலே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க சர்வே நம்பர் என்னென்னு இதில் வந்து முக்கியமாக நீங்கள் சர்வே நம்பர் மூலியமாக சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸாக்டான ரேட்டு என்ன வழிகாட்டு மதிப்பு என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் புலன் எண் கொடுத்துங்க ரெண்டாவது ஆப்ஷனும் புலன் எண் வாரியாக அப்படின்ற ஆப்ஷனை ரெண்டுமே புலன் எண் செலக்ட் பண்ணிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே மண்டலம் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் என்ன மண்டலமோ அந்த மண்டலத்தை வந்து செலக்ட் பண்ணிங்க அதுக்கடுத்து வந்து பத்திரப்பதிவுத்துறை எந்த ஏரியாவோ அந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய பத்திரப்பதிவுத்துறை எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊருக்கான நேமை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா சார் பதிவாளர் அலுவலகம் என்னவோ அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிட்டு பதிவு கிராமம் உங்களுடைய கிராமம் உங்கள் நிலம் வந்து எந்த இடத்துல இருக்கோ வீடோ மனையோ அப்படி இல்லைனா சுத்தோ எதுவாக இருந்தாலும் அந்த என்ன கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமம் வந்து செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புலனேன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய சர்வே நம்பர் தான் வந்து புலனேன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் புலனேனில் வந்து உங்களுடைய சர்வே நம்பர் மட்டும் கொடுப்பேன் மேக்ஸிமம் வந்து பார் போட்டு சப்டிவிஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அந்த சப்டிவிஷன் எல்லாமே அதை வந்து சர்வே நம்பர் ஒன்று கொடுத்துட்டாவே அந்த சர்வே நம்பருக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே மதிப்பு தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும் நீங்கள் சர்வே நம்பர் மட்டும் கொடுத்துட்டு தேடுக அப்படின்னு வந்து கொடுக்கலாம் இப்போ நான் ஒரு வீட்டு மனையின் சர்வே நம்பரை கொடுத்துட்டு தேடுக அப்படின்னு வந்து கொடுக்குறேன் இப்போ தேர்டுக்குன்னு கொடுத்த உடனே ரெண்டு செகண்ட் வந்து ஆயிட்டு எனக்கு வந்து ஸ்க்ரோலாக நான் பார்த்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா தேடுதல் வரை வரையறை அப்படின்னு வந்து கொடுத்துட்டு மண்டலம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் பதிவாள அலுவலகம் வருவாய் வட்டம் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டில் டேட் இந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போதைக்கு குடியிருப்பு பகுதி தரம் இரண்டு வகை அப்படின்னு வந்து கொடுத்துருக்க பாருங்கள் இது வந்து நம்ம குடியிருக்கிற பகுதி நீங்கள் நாங்கள் வந்து வீடு கட்டிக்கிற பகுதின்றதுனால குடியிருப்பு பகுதி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா பர் சதுர அடி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினொன்று அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பர் சொர் ஸ்கொயர் மீட்டர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதில் டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய சர்வே நம்பர் இந்த லிஸ்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிங்க நீங்கள் ஒரு சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கான சப்டிவிஷன் என்னவோ அதுவே வந்து பார் போட்டு ஒரு ஒரு சர்வே நம்பருக்கும் என்னென்ன ரேட்டு டில் டேட் மதிப்பு அதாவது வந்து ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ஆண்டுக்கான வழிகாட்டு மதிப்பு என்னென்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ஃபீட்லையும் ஸ்கொயர் மீட்டர்லேயும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு முந்தைய மதிப்பு பண்ணால் நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து கொடுக்கலாம் இதில் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டீட்டெயிலாக மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து புலனியின் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டு மதிப்பு என்ன பிரிட்டிஷ் வேல்யூ அதுக்கு அடுத்து மெட்ரிக் மதிப்பு பிரிட்டிப் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க நிலத்தின் வகைப்பாடு என்னவோ அதை வந்து கொடுத்துருப்பாங்க இதுபோல் டீட்டெயிலாக வந்து உங்களுடைய ஸ்கொயர் மீட்டர் சதுரடி எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் வழிகாட்டு மதிப்பை ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீட்டு மனையின் அளவு அதனால் அது மதிப்பு அதனால் அதை கொடுத்துருக்கேன் இதே வந்து ஒரு விவசாய இடம் அது நிலம் பயிரிற நிலமாக இருந்தால் அதை எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த சர்வே நம்பர் போட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நூற்றி இருபத்தி ஒம்பது அப்படின்ற நிலத்தோடைய சர்வே நம்பரை நான் வந்து என்டர் பண்ணிவிட்டு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் ஏன்னா அதே ஊருன்றதுனால எல்லா ஆப்ஷனும் அதே இருக்கும் நீங்கள் வேணும்னா வெறும் ஒரு ஆப்ஷனாக வந்து செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புஞ்சை கிணறு பாசனம் வகை இரண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷனை வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஹெக்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து பிரிட்டிஷ் மதிப்பு மெட்ரிக் மதிப்பு வந்து ஏக்கர்லேயும் ஹெக்டர்லேயும் தான் வரும் ஏன்னா இது நிலத்தின் மதிப்புன்றதுனால அதிகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏக்கரில் இந்த ஏக்கருக்கு வந்து நாற்பத்தோராயிரம் இந்த ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் இல்லை மூணாயிரத்தி எழுநூறுவா அப்படின்றத டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ மெக்டீர் மதிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வருது கிட்டத்தட்ட இந்த வழிகாட்டு மதிப்பு இது போல் உங்களுடைய வழிகாட்டு மதிப்பு உங்கள் நிலத்துக்கு என்னவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வீடியோட ஃபஸ்ட்டில் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுடைய பதிவுத்துறையில் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படி இல்லைன்னா அதுக்கான கட்டணம் எப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தீர்வை மற்றும் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு செகண்ட் வந்து லோட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணுற போகிறதுக்கான பதிவு கட்டணம் என்ன முத்திரை தாளத்தோடைய கட்டணம் என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமண பதிவு பண்ணுறீங்கன்னா அதுக்கான கட்டணம் என்ன ஆவண எழுத்துக்கான கட்டணம் என்ன தமிழ்நாடு திருமண பதிவுக்கான கட்டணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் இதுக்கு என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு நம்ம ப்ளஸ் ஒரு ஐக்கான் பக்கத்தில் இருக்கும் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆவணத்தின் தன்மை முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் இதை வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க கிரயம் பண்ணுறீங்கன்னா ஒரு சொத்தோடைய கிரயம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து சந்தை மதிப்பிற்கு ஏழு சதவீதம் பார்த்தீங்கன்னா முத்திரை தாழ் தீர்வை வந்து கட்டணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிவு கட்டணம் இதுதான் பார்த்தீங்கன்னா நாலு சதவீதத்துலேருந்து ரெண்டு சதவீதமாக வந்து மாற்றிருக்காங்க ரெண்டு சதவீதம் வந்து சந்தை மதிப்பிற்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதே போல் நீங்கள் தான பத்திரமா இருந்தாலும் சரி செட்டில்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை பொது அதிகார பத்திரமாக இருந்தாலும் ஒன்னொன்றுத்துக்கும் எவ்வளோ உள்ள மதிப்பு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வில்லங்க சான்றிதழ் வந்து ஏதாவது ஒரு நிலத்துக்கு வந்து எடுக்க போகிறீங்கன்னா அது டேரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் விலங்க சான்றிதழ் வந்து கேட்பீங்க அதுக்கு எவ்வளோ கட்டணமாகவும் கணினி கட்டணம் எவ்வளோ அதுக்கான இதர கட்டணம் எவ்வளோ அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு இந்தந்த வேலைக்கு போனால் இவ்வளோ செலவாகும் அப்படின்றத இந்த வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ஆப்ஷனும் கிளிக் பண்ணி டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் அதனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் வேல்யூ எப்படி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் பத்திரப்பதிவில் ஒரு ஒரு கட்டணமும் எவ்வளோன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம்ன்றத டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பயனடையட்டும் அதனால் வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இன்ட்ரு ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கம்பல்சரியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஒரு கமெண்ட்டுக்கும் நம்ம உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணிணிருக்கும் அதனால் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதனா கண்டென்ட்டில் வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்